இளையராஜாவின் மகளும் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகியுமான பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு அவரின் உடல் இன்று சென்னை கொண்டுவரப்பட்டு இறுதி சரங்கு நடைபெற உள்ளது தனது இசையால் உலக உயிர்களை வசப்படுத்திய இசைப்பறவை இளையராஜாவின் அன்பு மகள் பவதாரணையின் வாழ்வு கொடிய நோயால் முடிந்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது தமிழ் சினிமாவில் தனது அழகிய குரலால் அடியெடுத்து வைத்து பின் அப்பா இளையராஜா அண்ணன்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா போன்றவர்களைப் போலவே சில படங்களுக்கு இசையமைக்கவும் செய்தார் இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளியான பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு பொண்ணு பாடலுக்காக பவதாரணிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் மலையாள படத்தில் இடம்பெற்ற திதிதே தாளம் பாடலின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார் தொடர்ந்து ராசையா அலெக்சாண்டர் காதலுக்கு மரியாதை அழகி தாமிரபரணி உளியின் ஓசை கோவா மங்காத்தா அநேகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடியுள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்தர் மை பிரெண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் தொடர்ந்து பிர்மிலேங்கே அமிர்தம் இலக்கணம் மாயநதி படங்களுக்கு இசையமைத்துள்ளார் பவதாரணி கடந்த ஐந்து மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் வியாழக்கிழமை மாலை ஐந்து இருபது மணி அளவில் இலங்கையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் பவதாரணியின் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இயக்குனர் பாரதி ராஜா என் நண்பனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன் மகள் பவதாரணையின் மறைவு எங்கள் குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தெரிவித்துள்ளார் இதேபோல போல தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் செய்தி தெரிவித்துள்ளார் அதில் இசையமைப்பாளர் இளையராஜா மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணை உடல்நலக் குறைவால் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் தனது இனிமையான குரல் வளத்தால் பல இசை ரசிகர்களை கவர்ந்து தேசிய விருது உட்பட பல விருதுகளை வென்று இசை ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் அவரின் இழப்பு இசைத்துறைக்கு பெயர் இழப்பாகும் அவரை இழந்து வாடும் இசையமைப்பாளர் திரு இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிப்பதோடு சகோதரி பவதாரணியின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் இதை தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் செய்திகள் இசைஞானி இளையராஜாவின் அன்பு பின்னணி பாடகி சகோதரி வவதாரணி உடல் குறைவால் மரணமடைந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமற்றதாகவும் தனித்தன்மையுடன் கூடிய குரலால் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்த அவரது மரணம் தமிழ் இசை உலகிற்கு பேரிழப்பு என்றும் அவருடைய மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் இதேபோல தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகி பவதாரணி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி துயரமும் மிகுந்த மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள் சிறந்த பின்னணி பாடகியும் இசையமைப்பாளரும் இசைஞான இளையராஜாவின் பவதாரணி குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என கூறியுள்ளார் இதயத்தை நிகழ செய்யும் பல பாடல்களை பாடியவர் பவதாரணி இளம் வயதிலேயே தேசிய விருது வென்ற பவதாரணி இசை உலகில் பல சாதனைகள் படைப்பார் என்று அனைவரும் விரும்பியிருந்த போது அவரது எதிர்பாராத மறைவு சற்றும் ஏற்க முடியாததாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களவை எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள் இசைக்கலைஞர் விவதாரணி மறைவேதிய செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது என்றும் பின்னணி பாடகராக தனித்துவமிக்க பாடல்களை தந்த அவரது மறைவு தமிழ் திரைத்துறைக்கு பேரிழப்பாகும் என்றும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும் அவர் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இசை ஞானி இளையராஜாவின் அன்பு மகளும் திரை இசை பாடகியுமான பாசத்திற்குரிய தங்கை பவதாரணி அவர்கள் மறைவேதிய செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தமது தனித்துவமிக்க இனிய குரலால் தமிழ் அள்ளித்தந்து கேட்போர் மனம் மயங்க செய்த குரல் அரசியின் எதிர்பாராத மறைவு இசை உலகிற்கு ஏற்பட்ட பேரிழப்பாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெற்றெடுத்து பேணி வளர்த்த அன்பு மகளை இழந்து வாடும் ஐயா இளையராஜா அவர்களுக்கும் சகோதரியை இழந்து வாடும் தம்பிகள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் உலகெங்கும் வாழும் ரசிகர் பெருமக்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் என்றைக்கும் மறைவதும் இறப்பதுமில்லை மயில் போல பொண்ணு பொண்ணு பாடலுக்காக தேசிய விருது பெற்றவர் இது சங்கீத திருநாளோ என்ற பாடலில் ஒலிக்கும் மென்மையான மெல்லிய குரல் எல்லோர் காதுகளிலும் தேன்மழையாக தற்போதும் செல்லிடும் அவர்கள் காற்றாய் ஒளியாய் இசையாய் மனித மனங்களில் என்றென்றும் வாழ்கிறார்கள் பவதாரணையும் எல்லோர் மனங்களிலும் பனித்தூவும் காலை பொழுதின் ராகத்தை எப்போதும் இசைத்து கொண்டே இருப்பார் இளையராஜா எனும் ஒப்பற்ற அந்த கலைஞனின் தேவதைக்கு டிஎன் மீடியா டுவெண்டி ஃபோரின் கண்ணீரஞ்சலி